ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ என் மேல வச்சிருக்கிற பக்தி உண்மையாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதால தானே யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்க போறேன். இப்போது கூட என்ன சாயப்பா இப்படி சொல்லிட்டீங்க, நான் உங்க மேல எவ்வளவு பக்தியும் பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்கேன்ற எண்ணத்தோடு தானே நான் என்ன சொல்லியிருக்கிறேன்றதை கேட்பதற்காக இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஓ சாயப்பா, நீ ஆசைப்பட்டதையும் எதிர்பார்த்ததையும் உனக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய முடிவோடு தான் உன்னை தேடி வந்துள்ளேன். யாருக்கும் சலபமா கிடைச்சிடாத ராஜயோகத்தை ஓ வாழ்க்கையில உனக்காக வரவழைக்கப் போகிறேன் என் செல்லமே. மற்றவர்கள் உன்னை தாழ்த்தி பேசும்போது நீ ஊமையா இருந்துரு, யாராவது உன்னை உயர்வா பேசும்போது கூட அதற்கு எந்த முகத்திலேயே சிலுவையும் காட்டாமல் செவிடனாய் இருந்துவிடு. ஏனெனில் யார் எப்படி பேசுவாங்க எப்படி மாறுவாங்கன்னு சொல்லவே முடியாதல்லவா. நம்மளை பத்தி உயர்வா பெருசா பேசுறாங்களேன்னு நீ உன்னுடைய உயர்வை தலைக்கு ஏற்றிக்கொள்ளவும் வேண்டாம். அல்லது உன்னை தாழ்ச்சியா பேசுறாங்களேன்னு நீயே உன்னை இகழ்வாக நினைத்து கொள்ளவும் வேண்டாம். யார் எப்படி பேசினாலும் என்ன சொன்னாலும் நீ யார் என்பது உனக்கு தெரியும் அல்லவா. அதனால்தான் எப்போதும் ஒரே மாதிரி உன் மனச ஒரே நிலைமையில வச்சுக்கோன்னு சொல்றேன். எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் நான் வருவேன் என்பதை நீ அறிவாய்தானே. இப்போது ஓ வாழ்க்கையில கஷ்டமும் கவலைகளும் குறையும் பிரச்சனைகளும் சூழ்ந்திருப்பதால் தான் எந்த குறையும் வராமல் உன்னை காப்பாற்றுவதற்காக ஓ சாயப்பா நானே வந்துட்டேன். நீ நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறத்தான் போகிறாயேன் பிள்ளையே. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் சில காலம் உன் கூட கொஞ்சம் விளையாட்டை நடத்தினேன். அதாவது நீ துன்பப்பட்டால் என்ன செய்கிறாய், மனம் வேதனைப்படும் போதும் வருத்தப்படும் போதும் என்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறியா, என்னை நம்பாமல் என்னை நினைப்பதையே மறக்க நினைக்கிறாயா என பல சோதனைகளை உனக்கு விளையாட்டாய் கொடுத்தேன். இப்போது உன்னுடைய பக்தி உண்மையானது, நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தூய்மையானது, பாசமும் அளவும் அன்பு கடந்ததாக இருக்கிறது என எல்லாவற்றையும் புரிஞ்சதாலதான் உன்னுடைய துன்பங்கள் எல்லாத்தையும் நீக்கி வச்சு உன்னுடைய எண்ணம் போலவே அழகான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதற்காக வந்துட்டேன். நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவாயேன் செல்லமே. நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு தேவையான கல்வியும் சரி, நல்ல திருமண வரனும் சரி, எதிர்பார்த்தபடி தொழிலில் முன்னேற்றமும் சரி, வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் சரி, எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து அருள் புரிய போகிறேன். வரும் வியாழனுக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. அதனாலதான் சீக்கிரம் இதை கேட்க சொன்னேன். என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் செல்லமே. நீ கேட்ட வரத்தையும் நான் உனக்கு கொடுக்க போறேன். இனிமே உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். நீ வெளியிலிருந்து வீட்டுக்கு போகும்போது மகிழ்ச்சியான செய்தி ஒன்று காத்திருக்க போகிறது. ஆம் என் செல்லமே, இனி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தருவதாகத்தான் இருக்கும். எதை இழந்தாலும் நீ நம்பிக்கையை மட்டும் இழக்காத. நீ எதை தேடுகிறாயோ அது தொலைந்த இடத்தில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அமைதியாக இருந்தால் உனக்கு கிடைக்கக்கூடியதை பொறுமையாகவும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் கிடைக்கும்படி நான் செய்து காட்டுவேன். இனிமேல் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியோடு வாழலாம். உன் வேண்டுதல்களை எல்லாம் கேட்ட நான் அதை இப்போது நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். நீ நினைச்ச காரியம் நிறைவேறும். உன் வாழ்க்கையும் இனி பசுமையாக மாறும். நாமும் கூடவே இருந்து உனக்கு வெற்றியை தருவேன் என் செல்லமே. உனக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் உன்னை பரிசோதிப்பதற்காக நான் கொடுத்தது தான். இப்போது எல்லாவற்றையும் கடந்து வந்துவிட்டனி, இனி உன் வாழ்க்கையை சொர்க்கமாய் வாழப் போகிறாய். நம்பிக்கையோடு புறப்படு. உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியா நடத்தி கொடுக்கிறேன். எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் உன்னால் எழுந்து வர முடியும் என இப்போது உனக்கே நான் நிரூபித்து காட்டப் போகிறேன். ஏன் தெரியுமா, உன் ஆள் மனசுல இருக்கிறது உன் சாயப்பா நான் அல்லவா. எல்லா தடைகளையும் எல்லா தடங்கல்களையும் பிரச்சனைகளையும் தாண்டி நீ நினைச்ச இடத்தில் உன் லட்சியத்தை அடையப் போகிறாய். நீயும் என்னுடைய பிள்ளைதானே, நிச்சயமாக நீ வெற்றி பெறும்படி உன் சாயப்பா நான் செஞ்சு காட்டுவேன். நீ என்னிடம் வேண்டி கேட்டுக்கொண்ட எல்லா விஷயங்களும் உனக்கு அப்படியே கிடைக்கும்படி நான் நிச்சயமாக செய்வேன் என் செல்லமே. உனக்கு எதிராக யார் இருந்தாலும் சரி, நான் உன் கூட உனக்கு துணையா இருந்து உனக்கான நியாயம் கிடைக்கும்படி செய்து காட்டத்தான் போகிறேன். நல்லதே செய்வேன் ஓம் சாய்.